आपको आदेश देने की कृपा करें। धन्यवाद। श्री के नवस कनी जी। மாண்புமிகு மக்களவை தலைவர் அவர்களே, அவசர நிலை காலத்திலே மத்திய அரசு மிசா என்கின்ற கடும் சட்டத்தை அமல்படுத்தியது. அந்த சட்டத்திற்கு வானளாவிய அதிகாரத்தை வழங்கியது. அதுபோல அதிகாரத்தை இன்றைக்கு என்ஐஏ என்கின்ற நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிக்கு வழங்கியிருக்கின்றது. இந்த சட்டத்தின் மூலமாக சிறுபான்மை முஸ்லீம்கள், அப்பாவி முஸ்லீம்கள் தவறாக விசாரணை என்ற பெயரிலே துன்புறுத்தப்படுகிறார்கள். அது தடுக்கப்பட வேண்டும். ஜனநாயக வழியிலே போராடக்கூடியவர்களையும் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக எதிர்க்கட்சியினரையும் ஒடுக்குவதற்கு தவறான வழியிலே இந்த சட்டம் பயன்படுத்தப்படும் என்று அஞ்சுகின்றோம். நாட்டினுடைய பாதுகாப்பிற்காகவும் குற்றம் செய்வர்களை தண்டிப்பதற்காகவும் கடும் சட்டங்கள் கொண்டு வருவதிலே எங்களுக்கு மாற்று கருத்தில்லை. அதன் மூலமாக அப்பாவி இளைஞர்கள், இஸ்லாமிய இளைஞர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கருத்து. இன்றைக்கு இந்த அரசு அதிக பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்திருப்பதால் எதையும் செய்துவிடலாம் என்று இல்லாமல் இந்த சட்டத்தின் மூலமாக ஜனநாயக வழியிலே போராடக்கூடியவர்கள்